and simple tax. வணக்கம். இன்ஸ்டிடியூட் ஆஃப் சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட் ஆஃப் இந்தியா ICAIN தலைவர் நிலேஷ் விக்ரம்சே அவர்களே, நிதியமைச்சர் அருண் ஜெய்ட்லி அவர்களே, மத்திய அரசு அமைச்சரவையின் எனது அனைத்து சக அமைச்சர்களே, நாடு முழுவதிலும் சுமார் 200 இடங்களில் இருக்கும் பட்டய கணக்காளர்கள் துறையைச் சார்ந்த அனைத்து பெரியோர்களே, மாநிலங்களின் மதிப்பிற்குரிய முதல்வர்களே, தில்லியின் இந்த மழையை பொருட்படுத்தாது உற்சாகத்தோடும் ஆர்வத்தோடும் இருக்கும் உங்கள் அனைவருக்கும் என் வணக்கம். இன்றைய மங்களமான தருணத்தில் பலருக்கு பாராட்டுக்கள் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றன. இன்று இந்த அரங்கில் நிறைந்திருப்பவர்களே தொழில்துறையோடும் வணிகத்தோடும் தொடர்புடைய பெரியோரே, நாட்டின் பல்வேறு இடங்களிலும் தொலைக்காட்சியிலும் வானொலியிலும் பார்க்கவும் கேட்கவும் பெருந்திரளாக திரண்டிருக்கும் என் நாட்டு மக்களே, இளைய நண்பர்களே, சகோதர சகோதரிகளே, இன்று இன்ஸ்டிடியூட் ஆஃப் சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட்ஸ் ஆஃப் இந்தியா ICAIN நிறுவன நாள். உங்கள் அனைவருக்கும் எனது நல்வாழ்த்துக்கள். இன்று உங்கள் நிறுவன நாள். பாரதத்தின் நிதித்துறை ஒரு புதிய பாதையில் பயணிக்கும் ஒரு புதிய தொடக்கம் என்பது எத்தனை சுபமான தற்செயல் நிகழ்வு. இன்றிலிருந்துதான் பாரதத்தில் GST அதாவது சரக்கு மற்றும் சேவை வரியின் தொடக்கம் ஏற்பட்டிருக்கிறது. இந்த வரலாற்று ரீதியிலான சந்தர்ப்பத்தில் நான் உங்கள் மத்தியில் இருப்பது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியை அளிக்கிறது. இது எனக்கு பெரும் பேறு அளிப்பது. இளைஞர்களே, பட்டய கணக்காளர் துறையோடு பல்லாண்டுகளாக இணைந்திருக்கும் அனைத்து பெரியோர்களே, உங்கள் அனைவருக்கும் நாடாளுமன்றம் ஒரு புனிதமான அதிகாரத்தை வழங்கியிருக்கிறது. அது கணக்கு வழக்குகளில் சரியை சரியென்றும் தவறை தவறு என்றும் சான்றளிக்கும் அதிகாரம், தணிக்கை செய்யும் அதிகாரம். இது உங்களிடம் மட்டுமே இருக்கிறது. எப்படி ஒரு மருத்துவர் சமுதாயம் மற்றும் தனி மனிதனின் உடல் ஆரோக்கியம் மீது கவனம் செலுத்துகிறாரோ, அதே போல உங்கள் மீது சமூகத்தின் பொருளாதார ஆரோக்கியத்தின் பொறுப்பு இருக்கிறது. நீங்கள் எதை வேண்டுமானாலும் உண்ணுங்கள், எதை பற்றியும் கவலையே படாமல் எப்படி வேண்டுமானாலும் இருங்கள். ஏனென்றால் நீங்கள் நோய்வாய்ப்பட்டால் என் வருமானம் அதிகரிக்கும் என்று எந்த மருத்துவரும் கூற மாட்டார். மாறாக ஒரு மருத்துவர் நீங்கள் உடல் நலத்தோடு இருக்க என்ன செய்ய வேண்டும் என்பதையே கூறுவார். என் நண்பர்களே, சமுதாயத்தின் பொருளாதார அமைப்புகள் நலத்தோடு இருக்கவும் அவற்றில் தவறான கூறுகள் நுழைந்து விடாமல் இருக்கவும் நீங்கள்தான் கவனம் எடுத்துக் கொள்ளுகிறீர்கள். நீங்கள் தேசத்தின் பொருளாதாரத்தின் பெரிய தூண்கள் என்பதால் உங்களிடையே இருப்பது எனக்கு ஒரு கற்றல் மட்டுமல்ல, தொடக்கமும் கூட. உலகெங்கிலும் பாரதத்தின் பட்டய கணக்காளர்கள் அவர்கள் புத்தி கூர்மைக்காகவும் சிறப்பான நிதி திறன்களுக்காகவும் போற்றப்படுகிறார்கள். இன்று புதிய பட்டய கணக்காளர் படிப்பு பாடத்திட்டம் ஒன்றை தொடக்கும் வாய்ப்பு எனக்கு கிடைத்திருக்கிறது. இதுதான் உங்கள் சக்தி வாய்ந்த படிப்பு மற்றும் உங்கள் தேர்வுகளின் நம்பகத்தன்மைக்குமான அடையாளம். இந்த புதிய படிப்பு இந்த பணிக்கு வரும் புதியவர்களின் நிதிசார் திறன்களை மேலும் வலுவுள்ளதாக ஆக்கும் என்று நான் நம்புகிறேன். நமது அமைப்புகளிலும் மனிதவள மேம்பாட்டிலும்
உலக அளவிலான தரநிலை, உலக அளவிலான தேவை ஆகியவற்றுக்கு ஏற்ப நமது மனித வளங்களை மேம்படுத்தும் திசையில் நாம் தொடர்ந்து இடைவிடாது முன்னேற்றம் காண வேண்டும். நமது படிப்புகளில் கணக்காளர் துறையில் தொழில்நுட்ப கூறுகளை எப்படி புகுத்தலாம், நமது பட்டய நடுநிலை நிறுவனங்கள் தொழில்நுட்ப ரீதியாக என்ன புதுமைகளை செய்யலாம், கணக்காளர் துறையில் புதுமைகள், புதிய புதிய மென்பொருள் வடிவமைத்தல் என இவற்றுக்கெல்லாம் ஒரு பெரிய சந்தை உங்களுக்காக காத்திருக்கிறது. நண்பர்களே, நமது புனித நூல்களில் நான்கு நற்கூறுகள் பற்றி பேசப்பட்டிருக்கின்றன. நமது சாத்திரங்கள் நான்கு நற்கூறுகள் பற்றி பேசுகின்றன. அறம், பொருள், இன்பம், வீடு. நாம் அறத்தையும் வீடு பேற்றையும் பற்றி பேசும்போது நமது ரிஷி முனிகள் நம் கண்முன்னே நிற்கிறார்கள். அவர்களுக்கு இணையாக பொருளாதார உலகின் செயல்பாடுகள் உங்கள் கைத்தளத்தில் இருக்கின்றன, அவற்றுக்கு இணையாக இருக்கின்றன. அந்த வகையில் நான் உங்களை பொருளாதார உலகின் ரிஷி முனிகள் என்றால் அதில் தவறில்லையே. வீடு பேறு அடையும் பாதையை காட்டும் ரிஷி முனிகளுக்கு எத்தனை முக்கியத்துவம் இருக்கிறதோ அதே அளவு மகத்துவம் மனித வாழ்வில், பொருளாதார அமைப்பில், உங்கள் வழிகாட்டுதலிலும் இருக்கிறது. பொருளின் சரியான பயன்பாடு என்ன, எது சரியான வழி, இந்த பாதையை துலக்கி காட்டும் பொறுப்பு பட்டய கணக்காளர் துறையின் ஒவ்வொரு நபருக்கும் இருக்கிறது. எனது பிரியமான நண்பர்களே, நீங்கள் என் மீது பொழியும் நேசம், நீங்கள் எனக்கு அளிக்கும் நம்பிக்கை, உங்களின் பாசம், இதுதான் மனம் திறந்து பேசும் ஊக்கத்தை எனக்கு அளிக்கிறது. நம் அனைவரின் தேசபக்தியில் எந்த குறைவும் இல்லை. எந்த அளவுக்கு நான் தேசத்தை முன்னெடுத்து செல்ல விரும்புகிறேனோ அதே அளவு நீங்களும் தேசத்தை முன்னேற்ற நினைக்கிறீர்கள். ஆனால் சில உண்மைகளை கூற விரும்புகிறேன். சில வேளைகளில் இது என் சிந்தனையை தூண்டிவிடுகிறது. யார் வீட்டிலாவது தீப்பற்றிக் கொண்டால் அவரது சொத்து முழுக்கவும் சாம்பலாகி போனால் அந்த குடும்பம் தன் சொந்த முயற்சியின் துணை கொண்டு மீண்டும் நல்ல நிலைக்கு வரும் என்பதை நீங்கள் சில அனுபவசாலிகள் கூற கேட்டிருக்கலாம். சில வேளைகளில் கஷ்டங்களை சந்திக்க நேரலாம். ஆனால் அவர்கள் மீண்டும் தெம்போடு தங்கள் பணிகளை ஆற்றத் தொடங்கி விடுவார்கள். காலப்போக்கில் அவர்கள் தங்கள் கஷ்டங்களிலிருந்து எல்லாம் மீட்சி பெறுவார்கள். வீட்டில் தீப்பற்றிக் கொண்டால் வீட்டை எப்படி மீள் உருவாக்க வேண்டும் என்பதை குடும்பம் பார்த்துக் கொள்ளும் என்று நமது பெரியோர்கள் கூறுவார்கள். ஆனால் குடும்பத்தில் இருக்கும் ஒரு உறுப்பினருக்கு களவாடும் பழக்கம் இருந்தால் அந்த குடும்பம் என்றுமே மீட்சி அடையாது. சகோதர சகோதரிகளே, ஒட்டுமொத்த குடும்பமும் களவில் ஈடுபடாதுதான். குடும்பத்தில் ஒன்றிரண்டு உறுப்பினர்கள் குடும்பத்தின் கட்டுப்பாடுகளை ஆங்காங்கே தகர்த்து தவறிழைத்தால் ஒட்டுமொத்த குடும்பமும் நாசமாகிவிடும். கணக்குகளை சரிபார்க்கும் என் நண்பர்களே, இப்படித்தான் எந்த ஒரு தேசமும் பெரிய இடர்களிலிருந்து தானே மீண்டெழுகிறது. அது வெள்ளமாகட்டும்,
நிலநடுக்கமாகட்டும் எந்த ஒரு இடராகட்டும் தேசத்தின் மக்களிடம் வல்லமை இருக்கிறது. மக்கள் அனைவரும் இணைந்து சங்கடத்திலிருந்து வெளியே வருகிறார்கள். ஆனால் அதே தேசத்தில் களவாடும் பழக்கம் சிலரிடம் ஏற்பட்டு விடுமேயானால் எப்படி குடும்பங்களால் மீட்சி பெற முடியாதோ அதேபோல அந்த தேசமோ சமுதாயமோ மீண்டெழ முடியாது. அனைத்து கனவுகளும் தகர்ந்து போகும், வளர்ச்சி தடைப்பட்டு போகும். சிலர்தான் இந்த வளர்ச்சிக்கு முட்டுக்கட்டை போடுகிறார்கள். அப்படிப்பட்டவர்களுக்கு எதிராக அரசு கடந்த 3 ஆண்டுகளாக மிக கடுமையான நடவடிக்கைகளை மேற்கொண்டிருக்கிறது. புதிய சட்டங்கள் இயற்றப்பட்டிருக்கின்றன. பழைய சட்டங்கள் மேலும் கடுமையானவையாக ஆக்கப்பட்டிருக்கின்றன. பல நாடுகளுடன் நாம் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போட்டிருக்கிறோம். நாம் ஏற்படுத்திக் கொண்ட பழைய ஒப்பந்தங்களில் மாற்றங்களை ஏற்படுத்தியிருக்கிறோம். அயல் நாடுகளில் பதுக்கப்பட்டிருக்கும் கருப்பு பணத்துக்கு எதிரான நடவடிக்கைகள் ஏற்படுத்தியிருக்கும் தாக்கம் என்ன என்பதற்கு சுவிஸ் வங்கிகளின் அண்மை காலத்திய புள்ளி விவரங்களே சான்று பகர்கின்றன. இந்தியர்கள் சேமித்து வைத்திருக்கும் பணம் மிக குறைவான அளவை எட்டியிருக்கிறது என்று சுவிஸ் வங்கியின் ஆவணங்கள் தெரிவிக்கின்றன. எந்த நாட்டைச் சேர்ந்தவர்கள் எத்தனை பணத்தை சேமித்திருக்கிறார்கள் என்று 30 ஆண்டுகள் முன்பாக 1987 சுவிஸ் வங்கிகள் வெளியிடத் தொடங்கின. கடந்த ஆண்டு வெளியான அறிக்கையின்படி இந்தியர்கள் சேமித்து வைத்திருக்கும் பணம், அது பழையதாகட்டும் புதியதாகட்டும், இதில் 45% வீழ்ச்சி காணப்பட்டிருக்கிறது. 2014 நீங்கள் என்னிடத்தில் பணியை ஒப்படைத்தீர்கள். அப்போதிலிருந்தே 2014 தொடங்கி வீழ்ச்சி பயணம் தொடங்கிவிட்டது. அது மேலும் வேகமடைந்திருக்கிறது. 42% அதிகரிப்பு இருந்ததாக 2013 சுவிஸ் வங்கிகளின் ஆவணங்கள் தெரிவிப்பது உங்களுக்கு துக்கத்தையும் அளிக்கலாம், ஆச்சரியத்தையும் அளிக்கலாம். 42% அதிகரிப்பு இருந்தது. சகோதர சகோதரிகளே, இன்றிலிருந்து 2 ஆண்டுகள் கழித்து சுவிட்சர்லாந்திலிருந்து உடனுக்குடன் தரவுகள் கிடைக்கத் தொடங்கும் போது அயல் நாடுகளில் கருப்பு பணத்தை பதுக்கி வைப்போர்களுக்கு மேலும் சங்கடங்கள் ஏற்பட போகின்றன. உங்களிடம் அப்படிப்பட்ட வாடிக்கையாளர் யாரும் இருக்க மாட்டார்கள் என்று எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. ஆனால் உங்கள் மீது எனக்கு நேசம் அதிகம் இருப்பதால் நான் உங்கள் காதுகளில் கூறுவதை அவர்கள் காதுகளில் போட்டு விடுங்கள். நண்பர்களே, தேசத்தில் ஒரு புறத்தில் நான் தூய்மை பணியை மேற்கொண்டு வருகிறேன் என்றால் இன்னொரு புறத்தில் பொருளாதார அமைப்பில் தூய்மை இயக்கத்தை நடத்தி கொண்டு வருகிறேன். இந்த தேசத்தில் நவம்பர் 8 பற்றி அதிகம் நினைவிருக்கும். நாணயரத்து முடிவும் கூட கருப்பு பணம் மற்றும் ஊழலுக்கு எதிரான ஒரு மிகப்பெரிய படியாக இருந்தது. நான் கேள்விப்பட்டது சரியா தவறா தெரியவில்லை, நீங்கள் அறிவீர்கள். நவம்பர் 8 பிறகு உங்கள் வேலை பொழு கூடிவிட்டது என்று நான் கேள்விப்பட்டேன். நீங்கள் எத்தனை வேலை செய்ய வேண்டியிருந்தது என்றால் இதுபோன்று உங்கள் ஒட்டுமொத்த தொழில் வாழ்வில் செய்யும் வாய்ப்பே கிட்டாத அளவுக்கு செய்ய வேண்டியிருந்தது. பல பட்டய கணக்காளர்கள்
தீபாவளி விடுமுறையை கழிக்கச் சென்றிருக்கிறார்கள் என்று கேள்விப்பட்டேன். ஹோட்டல் புக் செய்து பணமும் கொடுக்கப்பட்டிருந்தது. ஆனால் அனைத்தையும் ரத்து செய்து திரும்ப வேண்டியிருந்திருக்கிறது. சில பட்டய கணக்காளர்களின் அலுவலகங்கள் பல இரவுகள் தொடர்ந்து பணியாற்றியதாக கூறப்பட்டிருக்கிறது. நீங்கள் திரும்பி வந்த பிறகு என்ன வேலை செய்தீர்கள் என்பது எல்லாம் எனக்கு தெரியாது. சரியாக செய்தீர்களா, தவறு செய்தீர்களா, தேசத்துக்காக செய்தீர்களா, உங்கள் வாடிக்கையாளருக்காக செய்தீர்களா தெரியாது. ஆனால் கண்டிப்பாக செய்தீர்கள் நண்பர்களே. கருப்பு பணத்திற்கு எதிரான இந்த தூய்மை இயக்கம் பற்றி நான் முதன்முறையாக உங்களோடு சில விஷயங்களை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஏனென்றால் உங்களுக்கு இந்த விஷயத்தின் மகத்துவம் நன்கு புரியும். வங்கிகளில் போடப்பட்டிருந்த பணம் பற்றிய தரவுகளை அலசி ஆராய மிகப்பெரியதொரு அமைப்பை அரசு ஏற்படுத்தியிருந்தது. தொடர்ச்சியாக தரவுகள் தோண்டி துருவப்படுகின்றன. எங்கிருந்து பணம் வந்தது, எங்கு வைப்பு வைக்கப்பட்டது, எப்படி செய்யப்பட்டது, நவம்பர் மாதம் 8ஆம் தேதிக்கு பிறகு என்னென்ன ஆனது என பல விஷயங்கள் அலசப்பட்டு வருகின்றன. இந்த தரவுகளின் ஆய்வு தொடர்பாக நாங்கள் இதுவரை யாரையும் பிடித்து விசாரிக்கவில்லை. புள்ளி விவரங்களை மட்டும் ஆராய்ந்து வருகிறோம். எனதருமை நண்பர்களே, உங்களின் தேசபக்தி என்னுடைய தேசபக்தியை விட சற்றும் குறைந்தது அல்ல என்று நான் முன்பேயே கூறியிருந்தேன். ஆனால் நான் இன்று முதன்முறையாக இந்த அனைத்து விஷயங்களையும் உங்கள் முன்பு தெரிவிக்க விரும்புகிறேன். இதை கேட்டு நாடே திகைத்து போகும். 3 லட்சத்துக்கும் மேற்பட்ட நிறுவனங்கள், பதிவு செய்யப்பட்ட நிறுவனங்களின் அனைத்து கொடுக்கல் வாங்கல் விவகாரங்களும் சந்தேக சுற்றுக்குள் வந்திருக்கின்றன. சந்தேகத்திற்குரிய அவற்றின் நடவடிக்கைகள் வினாக்களை எழுப்புகின்றன. நாங்கள் ஓரளவுதான் தோண்டி துருவியிருக்கிறோம். கணிசமான பகுதி இன்னும் பாக்கியிருக்கிறது. இந்த 3 லட்சம் இன்னும் எந்த அளவு அதிகரிக்கும் என்று என்னால் கூற முடியாது. இவற்றை ஆய்வு செய்யும் போது சில விஷயங்கள் தீவிரமானவையாக தெரிகிறது. நான் கூறவிருக்கும் ஒரு விஷயத்திலிருந்து இந்த அரசின் எண்ணப்பாடு என்ன, அரசியல்வாதிகளின் முனைப்பு என்ன என்பது பற்றி உங்களுக்கு தெரிய வரும். ஒருபுறம் ஒட்டுமொத்த அரசும் ஒட்டுமொத்த ஊடகத்துறையும் வியாபாரிகள் உலகம் என அனைவரின் கவனமும் 30ஆம் தேதி இரவு 12 மணிக்கு என்னாகும் என்பதன் மீது படிந்திருந்தது. ஜூலை மாதம் 1ஆம் தேதி என்னாகும் என்பதே எண்ணமாக இருந்தது. 48 மணி நேரம் முன்பாக 1 லட்சம் நிறுவனங்களை பேனாவின் துணை கொண்டு முடிவுக்கு கொண்டு வந்துவிட்டோம். நிறுவனங்களின் பதிவாளர் கேட்டிலிருந்து அவற்றின் பெயர்கள் அகற்றப்பட்டு விட்டன. இது சாதாரணமானதொரு முடிவல்ல நண்பர்களே. அரசியல் கணக்கு பார்ப்பவர்கள் இப்படிப்பட்ட முடிவுகளை எடுக்க மாட்டார்கள். தேச நலனுக்காகவே வாழ்பவர்களால் மட்டுமே இப்படிப்பட்ட ஒரு முடிவை எடுக்க முடியும். ஒரே ஒரு கையெழுத்தால் 1 லட்சம் நிறுவனங்களை முடிவுக்கு கொண்டு வரும் சக்தி தேசபக்தி அளிக்கும் ஊக்கத்திலிருந்தே பிறக்கிறது. யார் ஏழைகளை சுரண்டினார்களோ அவர்கள் சுரண்டியதை ஏழைகளுக்கு திரும்ப கொடுத்தாக வேண்டும். இதைத் தவிர அரசு மேலும் 38,000-க்கும் அதிகமான நிறுவனங்களை அடையாளம் கண்டிருக்கிறது. கருப்பு பணத்தை பதுக்குதல், ஹவாலாவில் ஈடுபடுதல், வேறு சட்டவிரோத நடவடிக்கைகள் போன்றவற்றில் ஈடுபடும் நிறுவனங்களுக்கு எதிராக மிக கடுமையான செயல்பாடுகளை முடுக்கிவிடும் முயற்சிகள் நடைபெறும். கருப்பு பணத்துக்கு எதிரான நடவடிக்கைகளில் ஒன்றான போலி நிறுவனங்களுக்கு முடிவு கட்டுவதில்
எந்த ஒரு அரசியல் கட்சிக்கும் எத்தனை பாதிப்பு ஏற்படும் என்பதை நான் நன்கறிவேன். ஆனால் தேசத்தின் பொருட்டு யாராவது முடிவு எடுத்துத்தானே ஆக வேண்டும். பட்டய கணக்காளர்கள் துறையில் இருக்கும் எனது நண்பர்களே, நான் இன்று உங்கள் நிறுவன நாளன்று உங்களிடையே வந்திருக்கிறேன். நான் உங்களிடம் வேண்டுகோள் விடுக்கிறேன், கணக்கை சரி செய்யும் வல்லமை உங்கள் கைகளில் இருக்கிறது. நாணய விலக்கலுக்கு பிறகு யாராவது இதுபோன்ற நிறுவனங்களுக்கு உதவியவர்கள் இருப்பார்கள் இல்லையா? இந்த கொள்ளைக்கார நிறுவனங்கள் ஏதாவது ஒரு பொருளாதார மருத்துவரிடம் கண்டிப்பாக சென்றிருக்கும் இல்லையா? யாரிடம் சென்றார்கள் என்பதை அடையாளம் தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் ஏற்படும். யாரெல்லாம் இப்படிப்பட்ட நிறுவனங்களுக்கு வழிகாட்டினார்களோ, யாரெல்லாம் இவர்களுக்கு துணை நின்றார்களோ, யாரெல்லாம் இவர்கள் கைபிடித்தார்களோ, உங்களில் அப்படிப்பட்டவர்களை அடையாளம் தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கிறது இல்லையா? அவர்களை தள்ளி வைக்க வேண்டிய தேவை இருக்கிறது இல்லையா? நமது தேசத்தில் 2,72,000 அதிகமான பட்டய கணக்காளர்கள் இருக்கிறார்கள் என்று எனக்கு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. உங்களுடன் ஆர்டிகிள்ட் அசிஸ்டன்ஸ் உதவியாளராக நியமிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கையும் சுமார் 2,00,000 இருக்கிறது. பட்டய கணக்காளர்கள், உதவியாளர்கள், உங்களிடம் பணியாற்றும் பணியாளர்கள் என அனைவரையும் இணைத்தால் இந்த எண்ணிக்கை 8,00,000 விட கூடுதல். உங்கள் குடும்பம், இந்த துறையின் குடும்பம் 8,00,000 மேற்பட்டது. அதாவது உங்கள் தொழிலில் மட்டும் நான் இப்போது உங்கள் முன்பு இன்னொரு தரவை வைக்கிறேன். ஏனென்றால் புள்ளி விவரங்களை புரிந்து கொள்வதில் நீங்கள் வல்லவர்கள். புரியும்படி கூறுகிறேன். நமது தேசத்தில் 2,00,000 அதிகமான பொறியாளர்களும் மேலாண்மை பட்டதாரிகளும் இருக்கின்றார்கள் என்று அனுமானிக்கப்பட்டிருக்கிறது. 8,00,000 மேற்பட்ட மருத்துவர்கள் இருக்கிறார்கள். அதாவது தலை சிறந்த தொழில் என்று எது கருதப்படுகிறதோ, எதற்கு அதிக மதிப்பளிக்கப்படுகிறதோ, அதில் அப்படிப்பட்டவர்கள் எண்ணிக்கை நமது தேசத்தில் கோடிக்கணக்கில் இருக்கிறது. தேசத்தின் அனைத்து நகரங்களிலும் கட்டப்பட்டிருக்கும் பிரம்மாண்டமான வீடுகளையும் இதோடு இணைத்தால் அவர்களின் எண்ணிக்கை பல கோடிக்கணக்கில் இருக்கிறது. இது மட்டுமல்ல, மேலும் ஒரு புள்ளி விவரப்படி கடந்த ஆண்டு பாரதத்திலிருந்து அயல் நாடுகளுக்கு சுற்றுலா பயணிகளாக தங்கள் உல்லாச பயணத்தை மேற்கொண்டவர்களின் எண்ணிக்கை 2,18,00,000 பேர்கள். இவற்றையெல்லாம் தாண்டி நமது தேசத்தில் வெறும் 32,00,000 பேர்களே தங்கள் வருமானம் 10,00,000 அதிகமானது என்று தெரிவித்திருக்கிறார்கள் என்பது இப்போது உங்களுக்கு வியப்பை ஏற்படுத்தலாம். உங்களில் யாருக்காவது இதில் நம்பிக்கை ஏற்படுகிறதா கூறுங்கள். கணக்கை சரிபார்க்கும் நண்பர்களே, நான் உங்களிடம்தான் கேட்கிறேன். தேசத்தில் 32,00,000 பேர்களுக்கு மட்டும்தான் 10,00,000 அதிகமான வருமானம் இருக்கிறதா கூறுங்கள். எனது பிரியமான நண்பர்கள், தேசத்தின் கசப்பான உண்மை இதுதான். தேசத்தில் வெறும் 32,00,000 பேர்கள்தான் தங்கள் வருமானம் 10,00,000 அதிகம் என்று இந்த புள்ளி விவரம் தெரிவிக்கிறது. இவர்களில் பெரும்பாலானோருக்கு நிலையான வருமானம் இருக்கிறது. தனியார் நிறுவனங்கள் சம்பளம் அளிக்கின்றன, அரசிடமிருந்து சம்பளம் வருகிறது என்று நான் புரிந்து கொள்ளுகிறேன். இதை தவிர தேசத்தில் என்ன நிலை நிலவுகிறது
சகோதர சகோதரிகளே, நான் புள்ளி விவரங்களை மேலும் ஆராய விரும்பவில்லை. தேசத்தில் பல கோடி வண்டிகள் ஒவ்வொரு ஆண்டும் வாங்கப்படுகின்றன என்பது உங்களுக்கு தெரியும். இருந்தாலும் நாட்டின் நிதி ஆதாரத்தை வளப்படுத்த தங்கள் பொறுப்புகளை புறக்கணிப்பது மிகவும் கவலையளிக்கும் விஷயமாக இருக்கிறது. நான் புள்ளி விவரங்களை விடுத்து உங்களிடம் ஒன்றை தெரிவிக்க விரும்புகிறேன். நமது சிஏ சகோதரர்களே, ஒரு தனிநபராகட்டும் வாடிக்கையாளராகட்டும் ஒட்டுமொத்த சூழலும் ஆக்கப்பூர்வமானதாக இருக்கும் போதுதான் வரி செலுத்துவார். நீங்கள் அவர்களை நாணயமான முறையில் வரி செலுத்த ஊக்கப்படுத்துங்கள் என்று உங்களிடம் கேட்டுக்கொள்கிறேன். தனக்கு ஆலோசனை அளிப்பவர் உண்மையை மறைக்கச் சொல்லுகிறார் என்றால் அவர் தவறான பாதையில் செல்ல அஞ்சவே மாட்டார். ஆகையால் தான் தவறான ஆலோசனை அளிப்பவர்களை அடையாளம் கண்டு அவர்களுக்கு எதிரான நடவடிக்கைகளில் ஈடுபடுவதும் மிக அவசியமான ஒன்றாகும். இதற்காக நீங்களும் கடுமையான நடவடிக்கைகளை மேற்கொண்டாக வேண்டும். சிஏ என்ற அமைப்பில் நீங்கள்தான் மனிதவள மேம்பாட்டு பணியை செய்கிறீர்கள். பாடத்திட்டத்தை நீங்கள்தான் உருவாக்குகிறீர்கள். தேர்வுகளை நீங்கள்தான் நடத்துகிறீர்கள். விதிமுறைகள் நீங்கள்தான் அமைக்கிறீர்கள். தவறிழைப்பவர்களுக்கு தண்டனையும் உங்கள் அமைப்புதான் அளிக்கிறது. பாரதத்தின் மக்களாட்சி ஆலயமான 125 கோடி நாட்டு மக்களின் நாடாளுமன்றம் உங்களுக்கு இத்தனை அதிகாரங்களை வழங்கியிருக்கிறது என்ற நிலையில் கடந்த 11 ஆண்டுகளில் வெறும் 25 பட்டய கடக்காளர்களுக்கு எதிராக மட்டுமே நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றன எனும் போது கேள்வி எழுகிறது. வெறும் 25 பேர்கள்தான் தவறு செய்திருக்கிறார்களா? உங்களிடம் 1400க்கும் மேற்பட்ட வழக்குகள் நிலுவையில் இருக்கின்றன என்று நான் கேள்விப்படுகிறேன். ஒவ்வொரு வழக்கும் முடிவுக்கு வருவதற்கு உள்ளாக பல ஆண்டுகள் உருண்டோடி விடுகின்றன. இத்தனை உயர்தர தொழில் வல்லுநர்களான உங்களுக்கு கவலை அளிக்கும் விஷயமாக இது இருக்கவில்லையா? கூறுங்கள் நண்பர்களே, சகோதர சகோதரிகளே. தேசத்தின் சுதந்திர போராட்டம் நடைபெற்று வந்தது. இந்த சுதந்திர போராட்ட களத்தில் பல இளைஞர்கள் தூக்கு கயிற்றை இன்முகத்தோடு முத்தமிட்டார்கள். தேசத்தின் பல மகா புருஷர்கள் தங்கள் இளமையை சிறைச்சாலைகளில் தொலைத்தார்கள். தேசத்தின் சுதந்திரத்திற்காக அந்த காலகட்டத்தில் தேசத்தின் பல தொழில் வல்லுநர்கள் மனமுவந்து சுதந்திர வேள்வியில் பங்கெடுத்தார்கள். போராட்டத்தின் தலைமையை இந்த தொழில் வல்லுநர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். அவர்களில் பெரும்பாலானோர் வழக்குரைஞர்கள், வக்கீல்கள், பாரிஸ்டர்கள் இருந்தார்கள். இவர்கள் பெரும் எண்ணிக்கையில் போராட்டத்திற்கு தலைமை தாங்கினார்கள். அவர்களுக்கு சட்ட அறிவு இருந்தது. சட்டத்திற்கு எதிராக சட்ட அறிவு இருந்தும் சட்டத்திற்கு எதிராக போராடுவதற்கு என்ன தண்டனை என்பது அவர்களுக்கு முழுமையாக தெரிந்திருந்தது. அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் அந்த காலகட்டத்தில் நன்கு தொழில் நடத்தி கொண்டிருந்த பல வக்கீல்கள் தங்கள் தொழிலை துறந்து இந்த தேசத்துக்காக தாமாகவே முன்வந்தார்கள். காந்தியடிகள், சர்தார் பட்டேல், டாக்டர் அம்பேத்கர், ஜவஹர்லால் நெஹ்ரு, சி ராஜகோபாலாச்சாரியார், மகேஷ் சந்திர சௌத்ரி, தேசபந்து சித்தரஞ்சன் தாஸ், சைஃபுதீன் கிச்லு, புலாபாய் தேசாய், லாலா லாஜ்பத் ராய், தேஜ் பகாதூர் சப்ரு, அசஃப் அலி, கோவிந்த் வல்லப் பந்த், கைலாஷ்நாத் காட்ஜு என தங்கள் வாழ்க்கையை தியாகம் செய்தவர்கள் பெயர்களை அடுக்கிக் கொண்டே போகலாம். இவர்கள் அனைவரும் வழக்குரைஞர்களாக இருந்தவர்கள். தேசபக்தியால் உந்தப்பட்டு தேசத்தின் விடுதலை பொருட்டு தங்கள் இளமையை தொலைத்தார்கள். இவர்களின் பல தலைவர்கள் தேசத்தின் அரசியலமைப்பு சட்டத்தை உருவாக்கியதில் முக்கியமான பங்கு வகித்தவர்கள். சகோதர சகோதரிகளே, இந்த மகா புருஷர்கள் இடம்பெறாத வரலாறு முழுமையடையாது என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. நண்பர்களே, இன்று நமது தேசத்தின் வரலாற்றின் ஒரு மிக முக்கியமான மைல்கல், 1947 ஆம் ஆண்டு
நாடு சுதந்திரம் அடைந்த பிறகு தேசத்தின் அரசியல் ரீதியிலான ஒருங்கிணைப்புக்கு பின்னர் இன்று நாடு பொருளாதார ரீதியிலான ஒரு புதிய பயணத்தை தொடங்கியிருக்கிறது. இந்த 2017 ஆண்டில் ஒரு இலக்கு, ஒரு வரி, ஒரு சந்தை என்ற கனவு நனவாகியிருக்கிறது. ஒரு வரலாற்று கணத்தில் மிக முக்கியமான பங்களிப்பு பட்டய கணக்காளர்களுடையதாக இருக்கிறது. நீங்கள் என் உணர்வை புரிந்து கொள்ளுங்கள் நண்பர்களே. சுதந்திர போராட்டத்தில் வழக்குரைஞர்கள் உலகைச் சேர்ந்தவர்கள் இந்தியாவிற்கு சுதந்திரம், அதன் உரிமைகளை பெற்றுத் தருவதில் தங்கள் இன்னுயிரை பணயம் வைத்தார்கள். இன்று அந்த காலகட்டத்தைப் போல உங்கள் உயிரை பணயம் வைக்க வேண்டும் என்று நான் உங்களிடம் கோரவில்லை. நீங்கள் சிறை கம்பிகளுக்கு பின்னே காலம் கழிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இந்த தேசம் உங்களுடையது. இந்த தேசத்தின் வருங்காலம் உங்கள் சந்ததிகளுடையதும் கூட. ஆகையால் சுதந்திர போராட்டத்தில் வழக்குரைஞர்கள் ஏற்ற தலைமையை இந்த புதிய பயணத்தில் நீங்கள் ஏற்க வேண்டும் என்று கோருகிறேன். இன்று பொருளாதார வளர்ச்சியின் தலைமை தாங்க எனது பட்டய கணக்காளர்கள் படை முன்வர வேண்டும். உங்களை விட சிறப்பாக பொருளாதாரத்துறையின் சிகரங்களை எட்டும் பாதையை வேறு யாராலும் வலுப்படுத்த முடியாது. கருப்பு பணத்தை ஒழித்து கட்டவும் ஊழலை முடிவுக்கு கொண்டு வரவும் உங்கள் வாடிக்கையாளர்களை, நான் மீண்டும் கூறுகிறேன், உங்கள் வாடிக்கையாளர்களை நேர்மையான வழியில் கொண்டு செல்ல நீங்கள்தான் தலைமை ஏற்க வேண்டும். நண்பர்களே, பட்டய கணக்காளர்கள்தான் தேசத்தின் பொருளாதார அமைப்பின் நம்பகத்தன்மை மிகுந்த தூதர்கள். அரசு, வரி செலுத்தும் குடிமக்கள், நிறுவனங்கள் ஆகியவற்றுக்கிடையே இன்டர்ஃபேஸ், இடைமுகப் பணியை நீங்கள்தான் ஆற்றுகிறீர்கள். உங்கள் கையொப்பத்திற்கு இருக்கும் சக்தி தேசத்தின் பிரதமரிடம் கூட இருப்பதில்லை. ஒரு பட்டய கணக்காளரின் கையொப்பத்திற்கு அத்தனை வல்லமை இருக்கிறது. உங்கள் கையொப்பம் சத்தியத்தின், நம்பிக்கைக்கான அத்தாட்சி. நிறுவனம் சிறியதாகட்டும் பெரியதாகட்டும், நீங்கள் எந்த கணக்கின் மீது கையொப்பம் இடுகிறீர்களோ அதன் மீது அரசும் நம்பிக்கை வைக்கிறது. தேசத்தின் மக்களும் இந்த கணக்குடன், அந்த நிறுவனத்தின் கணக்கு வழக்குடன், இருப்பு நிலை குறிப்புடன் உங்களையும் இணைக்கிறது. இந்த கணக்கை, அந்த நிறுவனத்தின் கணக்கு வழக்கை, அதன் இருப்பு நிலை குறிப்பை பார்த்து கோப்பு அங்கே நிலுவையில் இருப்பதில்லை நண்பர்களே. அந்த கையொப்பத்திற்கு பிறகு ஒரு புதிய வாழ்க்கை தொடங்கிவிடுகிறது. நண்பர்களே, இன்று உங்களுக்கு அந்த புதிய வாழ்க்கை பற்றிய காட்சியை நான் உங்களுக்கு காட்டவே வந்திருக்கிறேன். நீங்கள் அந்த நிறுவனத்தின் கணக்கின் மீது கையொப்பம் இட்டு விட்டீர்கள், இருப்பு நிலை குறிப்பின் மீது கையொப்பம் வைத்து விட்டீர்கள், அரசு அதிகாரிகளும் அதை ஏற்றுக்கொண்டு விட்டார்கள். நிறுவனம் நன்கு தழைத்து வளர்ச்சி கண்டு வருகிறது. நீங்களும் முன்னேற்றமடைந்து வருகிறீர்கள். விஷயம் இதோடு நின்று போவதில்லை நண்பர்களே. நீங்கள் அந்த நிறுவனத்தின் கணக்கை சரி செய்து விடுகிறீர்கள். நிறுவனம் பற்றிய விவரங்கள் மக்கள் முன்னே வருகின்றன. அப்போது அதில் யாரோ ஒரு முதியவர் மியூச்சுவல் ஃபண்டில், கூட்டு நிதியில் தனது ஓய்வூதிய தொகையை முதலீடு செய்கிறார். யாரோ ஒரு ஏழை விதவை தனது மாத சேமிப்பை பங்குச் சந்தையில் முதலீடு செய்கிறார் என்று எண்ணிக்கொள்ளுங்கள். ஒரு நிறுவனம் பற்றிய சரியான அறிக்கை அளிக்கப்படாமல் உண்மைகள் மறைக்கப்பட்டு பிறகு உண்மை வெளிப்படும் போது உண்மையில் நிறுவனம் மூழ்குவதில்லை நண்பர்களே. ஏழை விதவையின் வாழ்க்கை மூழ்கி போகிறது. அந்த முதியவரின் வாழ்க்கை நாசமாகி போகிறது. அவர் தனது ஒட்டுமொத்த வாழ்க்கையின் சம்பாத்தியத்தை உங்களின் ஒரே கையொப்பத்தின் மீது நம்பிக்கை வைத்து முதலீடு செய்திருந்தார். ஆகையால் நான் உங்களிடம் விடுக்கும் வேண்டுகோள் என்னவென்றால், உங்கள் அனைவரிடமும் எனது விண்ணப்பம், இந்தியாவின் 125 கோடி நாட்டு மக்களுக்கும் உங்கள் கையொப்பம் மீது நம்பிக்கை இருக்கிறது.
அந்த நம்பிக்கை எக்காலத்திலும் தகர்ந்து போக விடாதீர்கள். அதில் ஒரு சின்ன சிராய்ப்பு கூட ஏற்படுத்த அனுமதிக்காதீர்கள். உங்கள் மனக்கோயிலில் இந்த நம்பிக்கை உடைந்திருக்கிறது என்று நீங்கள் உணர்ந்தால் அதை மீண்டும் மீட்டெடுக்க முன் வாருங்கள், தன்முனைப்போடு ஈடுபடுங்கள். 2017 ஜூலை மாதம் முதல் தேதியான உங்கள் நிறுவன நாள் உங்களுக்காக புதிய வாய்ப்பை ஏந்தி காத்திருக்கிறது. நான் உங்களுக்கு அழைப்பு விடுக்கிறேன், இந்த நேர்மை கொண்டாட்டத்தில் பங்கெடுக்க நான் உங்களுக்கு அழைப்பு விடுக்கிறேன். உங்கள் பணியின் மகத்துவத்தை புரிந்து கொள்ளுங்கள், அதன்படி உங்கள் பாதையை நீங்களே வகுத்துக் கொள்ளுங்கள். இந்த சமூகம் உங்களை எத்தனை பெருமிதத்தோடு பார்க்கின்றது. இதை நீங்களே அனுபவபூர்வமாக உணர்ந்து பாருங்கள். டாக்ஸ் ரிட்டர்ன் என்ற சொல்லுக்கு பல விளக்கங்கள் இருக்கின்றன. ஆனால் என்னை பொறுத்த மட்டில் வரி வசூல் தேசத்தின் முன்னேற்றத்திற்கு உதவுகிறதா இல்லையா என்றுதான் பார்க்கிறேன். இதுதான் சரியான டாக்ஸ் ரிட்டர்ன், வரி வருமானம். இது விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்துவதில் மிக முக்கியமான பங்கு வகிக்கிறது. இதன் மூலமாக தனது வாழ்க்கை முழுவதும் விறகடுப்பில் உணவு சமைத்த யாரோ ஒரு ஏழை பெண்ணுக்கு எரிவாயு இணைப்பு கிடைக்கிறது. பிள்ளைகளால் கவனிக்கப்படாமல் புறக்கணிக்கப்பட்ட யாரோ ஒரு முதியவருக்கு இந்த பணத்தின் வாயிலாக ஓய்வூதியம் கிடைக்கிறது. நாள் முழுவதும் உழைக்கும் இளைஞர்களுக்கு இந்த பணம் மூலமாகத்தான் சுய வேலை வாய்ப்பு கிடைக்கிறது. அப்போதுதான் அவரால் மாலையிலும் இரவிலும் சென்று தனது படிப்பை நிறைவு செய்ய முடிகிறது. சிகிச்சைக்கு பணம் இல்லாத யாரோ ஒரு ஏழைக்கு நோயிலிருந்து விடுபட மலிவு விலையில் மருந்துகள் கிடைக்கின்றன. நோய்வாய்ப்பட்டதால் அவரால் விடுப்பு எடுத்துக் கொள்ள முடியாது. ஆகையால் அவர் நோய்வாய்ப்பட்டிருந்தும் நாள் முழுவதும் வேலை செய்ய வேண்டியிருக்கிறது. அப்படி உழைத்தால்தான் அவரது குழந்தைகள் இரவில் பட்டினியோடு உறங்க வேண்டியிருக்காது. வரியால் கிடைக்கும் பணம் சாகசம் மிக்க ராணுவ வீரர்களுக்கு உதவியாக இருக்கிறது. அவர்கள் தங்கள் உயிரை பணயம் வைத்து நம் அனைவரையும் எல்லைகளில் பாதுகாக்கிறார்கள். சுதந்திரம் அடைந்து 70 ஆகியும் மின்சாரம் நுழையாத வீடுகளில், இன்று வரை ஒரு பல்பு கூட எரியாத வீடுகளில் மின்சாரத்தை கொண்டு செல்ல இந்த பணம் உதவியாக இருக்கிறது. அவர்கள் இருளில் மூழ்கி கிடக்கிறார்கள். தேசத்தின் ஏழைகளுக்கு அவர்கள் உரிமைகளை பெற்றுத் தருவதில் உதவியாக இருப்பதை விட பெரிய சேவை வேறு என்னவாக இருக்க முடியும்? உங்களின் ஒரு கையொப்பம் தேசத்தின் ஏழைகளுக்கு எத்தனை பேருதவியாக இருக்கிறது பாருங்கள். தேசத்தின் சாமானிய மக்களின் கனவை நனவாக்குவதில் உங்களுக்கு மிகப்பெரிய பொறுப்பு இருக்கிறது. இதில் நீங்கள் மிகப்பெரிய பங்காற்ற முடியும். நீங்கள் ஒரு தொடக்கத்தை ஏற்படுத்துங்கள். 2017 ஜூலை 1 ICAIN பயணத்தில் ஒரு திருப்பு முனையாக இருக்கும் என்பதில் எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. இது எனது ஆன்மாவின் குரல். என் நண்பர்களே, நீங்கள் ஒரு புதிய தொடக்கத்தை ஏற்படுத்தினால் என்னால் நம்பிக்கையோடு கூற முடியும், வரி ஏய்ப்பு செய்யும் தைரியம் யாருக்கும் வராது. யாராவது தன்னை காப்பாற்றி விடுவார்கள் என்று தெரியும் போதுதான் மனிதன் தவறடைக்கிறான். நண்பர்களே, GST தேசத்தை உருவாக்குவதில் நீங்கள் உறுதுணை நல்க ஒரு வாய்ப்பாக உங்கள் முன்பு மலர்ந்திருக்கிறது. நீங்கள் மக்களுக்கு, நீங்கள் மக்களிடம் செல்லுங்கள், அவர்களோடு பேசுங்கள். நான் வரும்போது நீலேஷ் என்னிடம் கூறினார், வியாபாரிகளுக்கு உதவியாக இருக்கும் வகையில் அவர்களுக்கு புரிய வைக்க உதவி செய்வோம் என்றார். நான் அவருக்கு வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன், அவருக்கு என் நன்றி கடனை வெளிப்படுத்துகிறேன். நீங்கள் மக்களிடம் செல்லுங்கள்,
அவர்களுக்கு விழிப்புணர்வு ஊட்டுங்கள். நேர்மை என்ற பிரதான நீரோட்டத்தில் இணைய அவர்களை உத்வேகப்படுத்துங்கள். அந்த வகையில் பட்டய கணக்காளர்கள் துறையினருக்கு அரசு ஒரு புதிய வாய்ப்பை அளித்திருக்கிறது. இப்போதிலிருந்தே இதற்கான ஏற்பாடுகளில் ஈடுபடுங்கள். குறிப்பாக நான் இந்த தொழிலில் இருக்கும் இளைஞர்களுக்கு அழைப்பு விடுக்கிறேன். அரசு கடந்த நாட்களில் நிறைவேற்றி இருக்கும் ஒரு சட்டம், இன்சால்வென்சி அண்ட் பேங்க்ரப்சி கோட், திவாலா சட்டம். இதை வெற்றியடையவும் சரியான முறையில் செயல்படுத்தவும் பட்டய கணக்காளர் துறையினர் மிகப்பெரிய பங்காற்ற முடியும். இந்த சட்ட தொகுப்புக்கு உட்பட்டு எந்த நிறுவனம் நொடித்து போகிறதோ அது இன்சால்வென்சி பிராக்டிஷனர், இந்த துறையில் தேர்ச்சி பெற்றவரின் கட்டுப்பாட்டில் தான் வரவிருக்கிறது. பட்டய கணக்காளர்கள் இந்த சட்ட தொகுப்பில் தேர்ச்சி பெற்று இந்த புதிய துறையில் தங்கள் தொழிலை தொடக்க முடியும். இது ஒரு புதிய பாதை. இதை அரசு உங்களுக்காக திறந்து வைக்கிறது. ஆனால் இன்று முதல் நீங்கள் எந்த பாதையை தேர்ந்தெடுத்தாலும் அதில் சிஏவுக்கான விளக்கம், கேரக்டர் அண்ட் ஆக்யூரசி, குணம் மற்றும் துல்லியம் இவையாகவே இருக்க வேண்டும். நண்பர்களே, 2022 நமது தேசம் சுதந்திரம் அடைந்து தனது 75வது ஆண்டை நிறைவு செய்யவிருக்கிறது. இந்த ஆண்டை முன்னிட்டு தேசம் பல தீர்மானங்களை மேற்கொண்டிருக்கிறது. புதிய பாரதம் நம் அனைவரின் உழைப்பையும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறது. நீங்களும் ஒரு நிறுவனம் என்ற முறையிலும், பட்டய கணக்காளர் என்ற வகையிலும், தேசத்தின் குடிமகன் என்ற நிலையிலும் பங்காற்ற முடியும். 2022 ஆண்டு பாரதம் விடுதலை அடைந்து 75 ஆண்டுகள் ஆகும் நிலையில் நம் தேசத்தை நாம் எப்படி காண வேண்டும்? அப்படிப்பட்ட தேசத்தை உருவாக்க நாம் நமது பங்களிப்பை நல்குவோம், நமது பங்காற்றுவோம். 2022 ஆண்டு நாம் சுதந்திரம் பெற்று 75 ஆண்டுகள் ஆகும் நிலையில் அதற்கு சரியாக 2 ஆண்டுகள் கழித்து இன்ஸ்டிடியூட் ஆஃப் சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ஸ் ஆஃப் இந்தியாவும் தனது 75 ஆண்டு காலத்தை நிறைவு செய்யும். நீங்கள் இப்போதிலிருந்தே 75 ஆண்டுக்கான செயல் திட்டங்களில் ஈடுபட தொடங்குங்கள். இந்த அமைப்பின் குறிக்கோளை எந்த சிகரத்தை நோக்கி கொண்டு செல்ல வேண்டும் என்ற அந்த வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த வாய்ப்புக்காக காத்திருங்கள். அதற்கு இப்போதிலிருந்தே திட்டங்கள் தீட்டுங்கள். நீங்கள் தேசத்துக்கு என்ன அளிப்பீர்கள் என்பதை தீர்மானித்துக் கொள்ளுங்கள். தேசத்தில் தங்கள் ஆசைகள் அபிலாஷைகளோடு வசிக்கும் கோடானு கோடி இளைஞர்களின் எதிர்காலத்திற்கு என்ன செய்வீர்கள்? உங்களால் தேசத்தில் ஒரு ஒளிவு மறைவற்ற ஊழலற்ற அமைப்பை ஏற்படுத்துவதில் உதவி செய்ய முடியாதா? கூறுங்கள். நான் இத்தனை பேர்களை வரி செலுத்துவதிலிருந்து காப்பாற்றியிருக்கிறேன் என்று கணக்கு பார்ப்பீர்களா? அல்லது இத்தனை பேர்களை வரி செலுத்தி நேர்மையான வாழ்க்கை வாழ ஊக்கமளித்திருக்கிறேன் என்று கூறுவீர்களா? முடிவு உங்கள் கைகளில். உங்களுக்காக நீங்கள் உங்களுக்கான இலக்கை நிர்ணயம் செய்து கொள்ளுங்கள். எத்தனை பேர்களை நேர்மையாக வரி செலுத்துவது என்ற பிரதான நீரோட்டத்தில் கொண்டு வருவது என்பதை நீங்களே தீர்மானித்துக் கொள்ளுங்கள். இந்த இலக்கின் புள்ளி விவரம் என்ன என்பதை உங்களை விட சிறப்பாக யாரால் கூற முடியும்? உங்களால் உங்கள் தொழிலில் தொழில்நுட்பத்தை அதிகப்படுத்த முடியும் என்பதை பற்றி சிந்தியுங்கள். இன்ஸ்டிடியூட் ஆஃப் சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ஸ் துறையில் தடயவியல் அறிவியலுக்கு மிகப்பெரிய பங்கு இருக்கிறது. இதை எப்படி கருத்தில் கொள்வது, இதற்கேற்ப எப்படி செயல்படுவது என்பதோடு தொடர்புடைய இலக்கும் சாத்தியமாக வேண்டும். இதை தீர்மானம் செய்து கொள்ளுங்கள். நண்பர்களே, என் மனதில் இன்னொரு எதிர்பார்ப்பும் இருக்கிறது. இதை நிறைவேற்றும் வல்லமை உங்களிடத்தில் இருக்கிறது. உங்களிடம் அந்த திறன் இருக்கிறது என்பதில் எனக்கு முழுமையான நம்பிக்கை இருக்கிறது. நீங்கள் ஏன் பின்தங்கி இருக்கிறீர்கள் என்பது எனக்கு புரியவில்லை. நண்பர்களே,
எனக்கு பிரியமானவர்களே, உலகில் நான்கு பெரிய அமைப்புகள் மிகவும் மதிப்பு மிக்கவை. பெரிய பெரிய நிறுவனங்களும் அமைப்புகளும் தங்கள் தணிக்கை பணியை உங்களிடம் அளிக்கின்றன. இந்த நிறுவனங்களை பிக் ஃபோர் என்று அழைக்கிறார்கள். இந்த நான்கு பெரிய நிறுவனங்களில் நாம் இடம் பெறவில்லை. உங்களிடம் திறன் இருக்கிறது, தகுதி குறைவேதும் இல்லை. என் அனைத்து நண்பர்களும் இணைந்து உலகில் இந்தியாவின் பெயரை ஓங்குவிக்க வேண்டும் என்ற இலக்கை முன்வைத்து 2022 ஆண்டில் சுதந்திரத்தின் 75 ஆண்டை கொண்டாடும் வேளையில் இந்த பிக் ஃபோரை பிக் எயிட் ஆக மாற்ற முயல்வோமே. அந்த பெரிய 8 நிறுவனங்களில் இடம்பெறும் பெரிய 4 நிறுவனங்கள் இதோ என் முன்னால் இருக்கும் இவர்களில் ஒருவராக இருப்பார்கள். இந்த கனவை நாம் காண வேண்டும். இந்த பெரிய 8 நிறுவனங்களில் இடம்பெற நமது 4 கம்பெனிகளின் நன்மதிப்பையும் தொழில் தேர்ச்சியையும் ஏற்படுத்துவது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. உலகில் பட்டய கணக்காளர்கள் உலகத்திலும் உங்கள் முரசமே ஒலிக்க வேண்டும். நிறைவாக நான் உங்களுக்கு உங்கள் துறையின் மிக பழமையான மிகவும் மதிப்பு மிக்க பொருளாதார வல்லுநரான சாணக்கியனின் ஒரு ஆலோசனையை நினைவூட்ட விரும்புகிறேன். காலாதி கிரமாத் கால ஏவ பலம் பிபதி. அதாவது கடமையாற்று காலம் கடந்த பின்னர் காலமே அதன் வெற்றிக்கு முடிவு கட்டி விடுகிறது. ஆகையால் இந்த நல்வாய்ப்பை கை நழுவ விட்டு விடாதீர்கள். சற்று நேரம் முன்பாக அருண் அவர்கள் தன் உரையில் சில விஷயங்களை பகிர்ந்து கொண்டார். இந்தியாவின் வாழ்க்கையில் இந்த உலகில் இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு இதற்கு முன்னர் வந்ததில்லை. உங்கள் வாழ்க்கையிலும் இதற்கு முன்பாக இப்படிப்பட்ட வாய்ப்பு வந்திருக்காது. இந்த வாய்ப்பை கை நழுவ விட்டு விடாதீர்கள் நண்பர்களே. நான் உங்களை நாட்டை உருவாக்கும் பிரதான நீரோட்டத்தில் இணைய அழைப்பு விடுக்க வந்திருக்கிறேன். இந்த தொழிலில்தான் சமுதாயத்தின் ஒட்டுமொத்த பொருளாதார அமைப்பை காப்பாற்றி ஸ்திரப்படுத்தும் வல்லமை இருக்கிறது என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள். நான் மீண்டும் ஒருமுறை இந்த அமைப்புக்கும் இதன் ஆசிரியர் உறுப்பினர்களுக்கும் இங்கே வந்திருக்கும் அனைத்து பட்டய கணக்காளர்களுக்கும் ICAI-இன் நிறுவன நாளை ஒட்டி பல பல வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். நாடு முழுவதிலும் இந்த நிகழ்ச்சியை காணொளி மூலம் கண்டுகொண்டிருக்கும் உலகின் சில நாடுகளில் இருக்கும் நமது பட்டய கணக்காளர்களுக்கும் எனது நிறைவான நன்றிகளை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். உங்கள் அனைவருக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றிகள். 2017 ஆண்டு ஜூலை மாதம் 1 தேதி ஒரு புதிய திசை, ஒரு புதிய வேகம், ஒரு புதிய உற்சாகம் பிறக்கட்டும். வாருங்கள், நாம் பயணிப்போம். தேசத்தின் சாமானிய மக்களை நேர்மையின் கொண்டாட்டத்தோடு இணைப்போம் என்று என் விருப்பத்தை தெரிவித்து நன்றி கூறி விடைபெறுகிறேன். மிக்க நன்றி நண்பர்களே. தேங்க்யூ, தேங்க்யூ தோஸ்தோ. Market.